வெல்கம் பேக் டு வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பிகேஎக்ஸ்ரேல வந்து புதுசாக வந்து ஒரு அப்டேட் வந்துருங்க. ஸோ அந்த அப்டேட் தான் வந்து இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து ஈஸ்டர் அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஈஸ்டர் அப்டேட் வந்து இதாங்க. ஸோ வந்து ஈஸ்டர் அப்டேட் 2021 அந்த ஈஸ்டர் அப்டேட் முடிஞ்சு ஒரு கொஞ்ச நாள் கழித்து தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணேன் பிகேஎக்ஸ்ரே. அப்போ தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 இயராக வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன். சரி ஓகேயா. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த லாபிலேருந்து அதாவது இன்டர்பேஜா, சரி ஓகே என்னமோ இருந்து போதே இந்த பிக்சர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரம்பிப்போம். ஸோ ஈஸ்டர் அப்டேட் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஞாபகம், பன்னி ஞாபகம், அப்புறமா வந்து எக்ஸு. ஸோ இதான் வந்து ஞாபகம். அதே மாதிரி தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுறாங்க. ஸோ வந்து ஒரு பன்னி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுறாங்க புதுப்பிட்டுன்னு சொல்லி நினைக்கிறேன். நல்லா சாக்கோ டிசைனில் வந்து பண்ணிடுங்க. அப்புறம் வந்து இன்னொரு காஸ்டியூமே அதுவும் பண்ணி மாதிரி தான் இருக்குது. இன்னொரு காஸ்டியூம் இருக்குது, அது என்ன மாதிரி இருக்குன்னே தெரியாது. ஏதோ சாக்லேட் டிசைனில் வந்து பண்ணிடுறாங்க, ஆனால் அது என்னன்னு நினச்சி பண்ணாங்கன்னு சொல்லி தெரில. எப்படி ப்ரோ உனக்கு மட்டும் லாகின் பண்ணதும் வந்து காயின்ஸு ஜிம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு கேட்காதீங்க. நான் அந்த ஆட் பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு வந்து காட்டல, ஓகேவா, ஸ்கிப் பண்ணி விட்டோம் உங்களுக்காக, ஓகேவா. அதாவது வீடியோவில் காட்டல, வீடியோவில் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் இது ஏங்க கதவையை திறந்து சீசியன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துருக்குங்க. இது என்ன சீக்ரெட் பாக்ஸா? டேய் என்னங்க எடுக்க முடில? ஓ மேபி அதை கிளிக் பண்ணணுமோ? ஆமாங்க கிளிக் தான் பண்ணும் போல. பிகேஎக்ஸ்டி காவியா யார் ப்ரோ அது நம்ம சப்ஸ்கிரைபரான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லி விட்டுங்க. 50 டோக்கன்ஸ் வந்து அவங்க கொடுத்த அந்த கிஃப்ட் பாக்ஸில் வந்து நம்ம கிடச்சிருக்குது. ரெட்மேன் ப்ரோ வந்து ஏதோ புது அமௌண்ட் வாங்கிட்டார் போல், அதையே போட்டு நம்மளை வந்து விருப்பித்திட்டு வெறுப்பில்ல, அது சும்மா சொன்னேன் ஓகேவா. சரிக்கு என்னடா இது, இது ஏதோ வந்து இருக்குது ஏங்க, என்னடா இது, ஓ ஏதோ சைக்கிள் சென்டரா? ஆக்சுவலாக இது வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சொல்லி நினைக்கிறேன். இப்போ எப்படி நம்ம ரியல் லைஃப் வீட்டிலலாம் வந்து தனியாக அந்த காருக்குன்னு ஒரு இடம், பைக்குக்குன்னு ஒரு இடம்னு வந்து பார்க் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி தான் வந்து இதுலேயும் பண்ணியிருக்காங்க போல். அதனால தான் வீட்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்குறானுங்க. சரி ஓகே, இதுலேயும் இருக்குது. ஓ நம்ம பார்க் பண்ணியும் வச்சுக்கலாம், நம்ம பேக்லேயும் வச்சுக்கலாமா? ஓகே ஓகே, டெஸ்ட் பண்ணிடுங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு வீல்ஸா? சரி ஓகே. அடே ஏண்டா இதுக்கு ஒரு வீல் ஃபோட்டோ போட்டிருக்கூடாது, அதுக்கு எதுக்குடா இந்த அக்கா ஃபோட்டோவெல்லாம் போட்டுடுறீங்க? இந்த மாதிரி அதை ஏதோ கொடுத்துருக்கலாம்டாடி. சரி ஓகே, எங்க கிடைக்காது புள்ளியே, அது எங்கே இருக்குன்னே தெரில. சரி ஓகே, நம்ம வந்து வெளியே தான் வந்துட்டு நம்ம இன்னொருக்காவே வந்து பார்த்திங்கன்னா போய்க்கலாம். எத்தனை ஸ்டிக்கரு ஏங்க, ஆக்சுவலாக இந்த ஷெட்டு மாதிரி வந்திருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே வந்த ஒரு அப்டேட் தான். பட் நம்ம தான் போடல, இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா போடுறோம், எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டு வந்து போட்டு விடலாம். ஓகே இவருக்கு வந்து ஹை கட்டிடலாம், அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை கட்டிடுறேன். ஓகே, ஊ ஸ்டிக்கர்ஸு எங்கே கிட்டே ஸ்டிக்கரா ப்ரோ? இருங்க நானும் அப்படியே போட்டு வந்து பார்த்திங்கன்னா தாக்குறேன். ஓகேங்க, ஸோ வந்து போட்டாச்சா? சரி ஓகே. அவரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து போடுறாப்புல, இருங்க ப்ரோ வா ப்ரோ வெளியே போகலாம் ப்ரோ. ஓகே எப்படி இருக்க போகுது அப்படின்றதுன்னு தெரில. ஓ ஓகேங்க, எனக்கு அது என்னங்க செகண்ட் ஆனிவர்சரி அப்டேட்டு, அதை பார்த்த மாதிரியே இருக்குது. சரி ஓகே, யார் யாருக்கெல்லாம் அப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்குது. ஓ 280 லைக்ஸா? சரி ஓகே. நாங்கள் 2 ஓகே, இது எதுவும் பலூன் மாதிரி இருக்கு போல். அப்புறம் இது ஓ கிஃப்ட்டு, ஓகே ஓகே. இது வந்து நம்ம ரெட்மேன் ப்ரோக்கே நம்ம வந்து அனுப்பிச்சுட்ருவோமே, நம்ம கூட இப்போ தான் இப்போ அவர் தான் இருக்காரு, அவருக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அனுப்பிச்சுட்ருவோம். ஓ இது நம்மக்கிட்ட அது இல்லை. சரி ஓகே, நம்மக்கிட்ட இதுதான் இருக்கு, இதையே வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணிடுவோம். ஆ ஓகேங்க, சரி ஓகே. நான் வந்து அவருக்கு வந்து அனுப்பிச்சாச்சு. ஓகேங்க, ஆனால் அந்த பிகேஎக்ஸ்டி காவியா அப்படின்றவங்க யாருன்னு சொல்லுங்கள், நமக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணுறாங்க. சரி ஓகேங்க, ஏதாவது புதுசாக வந்திருக்கா? சரி ஓகே, அந்த ஈவெண்ட்டில் வந்து கொஞ்சம் வந்துச்சு, அது கொடுத்துட்டாங்க, என்ன டாஸ்க் வந்து அச்சீவ் பண்ணோம்னு சொல்லி தரல. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓ 35 சரி ஓகே, இந்த டோக்கனையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளைம் பண்ணிப்போம். இந்த ஈவெண்ட்டில் வந்து ஏங்க புதுசு புதுசாக ஒரு டோக்கனை வந்து கொடுக்குறாங்க, அதுக்கு ஷாப்பும் போட்டுறாங்க, நல்ல விஷயமாக தான் இருக்குது. சரி ஓகே, ஓகேங்க, நம்ம வந்து இப்போ வந்து வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணுவோம், ஓகேவா? பேசிக்கலி நம்ம வந்து ஒரு ரிவ்யூவர் அப்படின்றது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஆக்சுவலாக ரிவ்யூவரில் வந்து ரிவ்யூக்கு பதிலாக கேமை வந்து போட்டோம் அப்படின்னா கேமர் என்று வரும். ஸோ அந்த சொல் வந்து நம்ம சேனல் பேர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ஸோ கேமர் என்றால்
கேமை ரிவ்யூ செய்பவர் என்று பொருள். ஸோ வந்து ரிவ்யூ பண்ணுவா. இந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரட் மாதிரி இருக்குது. ஸோ வந்து பிகேசிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேரட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அந்த கேரட்டை தான் வந்து வேர்ல்டோட சென்டர் பாயிண்டில் வந்து நெட்டு வச்சுருக்காங்க. ஸோ வந்து அவங்களும் ஃபார்மிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இறங்கிட்டாங்க. ஸோ வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அந்த கேரட்டை. பட் வந்து பிளேயர்ஸால் அதை வந்து சாப்பிட முடியாது, ஏன்னா அது வந்து ரொம்ப பெருசாக வந்து இருக்குது. சாப்பிட்ற மாதிரி பிளேயர்ஸுக்கு ஒரு ஆப்ஷனும் அவங்க வந்து கொடுக்கல. கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாவே இருக்காது. சரி ஓகேங்க. ஸோ வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபனுக்கு தான் வந்து சொன்னால், நம்ம இந்த கேமில் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் அப்டேட் பண்ணணும், ஒரு புது மினி கேம் வந்திருக்கு விளையாடலான்னு வந்தேன். சரி ஓகே. என்னடா இது, ஓ கிஃப்ட்லாம் வாங்கி சென்ட் பண்ணிக்க முடியுமா? சரி ஓகேடா அடைங்க. ஓகேங்க. ஸோ இப்போ வந்து இன்னொருக்கா நம்ம வந்து இந்த மினி கேம் விளையாடலாம். இப்போ நானா இல்லை அந்த பிகேசி வச்சிருக்க இந்த மினி கேமான்னு பார்த்தலான்டா பார்த்தலாண்டா. சரி ஓகேங்க. ஸோ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிய அப்படியே நாங்கள் லெஃப்ட் சைடு தானே போவோம், நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் நாங்கள் வர மாட்டோம்டா ஒரே அட்டம்ப்டில். சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ரைட் சைடில் வந்து கீழே விழுக்குறது. ஆ ஓகே, மாடத்தை வந்து கப்பத்திட்டாடுங்க. சரி ஓகேங்க. ஸோ இப்போ வந்து இன்னொருக்கா வந்து ஓ இன்ஜின் குதிக்கணுமா? சரி ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூச்சிருவான். இது என்னடா இது, டேய் சரி ஓகே ஸ்டண்ட்டா. சரி ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே. இப்போ வந்து இங்கே ஆ என்னடா இது, அச்சோச்சா இது மாதிரி குதிக்க முடியுமா? ஓகேங்க. ஸோ வந்து குளிச்சாச்சு. இத்தனை நேரமாக விளையாட்டுருக்குமே, நான் இன்னும் ஒரு சீக்ரெட் பாக்ஸு கூட பார்க்கலங்க. ஆமாம், இந்த அப்டேட்டுக்கு அவனுங்க எங்கே ஒழிச்சு வச்சுருப்பானுங்க? சரி ஓகே பார்ப்போம், பொறுத்திருந்தால் பார்க்கணும். ரொம்பவே சீக்ரெட்டாக வச்சுருப்பானோ போல். உண்மையே இந்த அப்டேட்டுக்கு அவனுங்க வச்சுருந்தது தாங்க சீக்ரெட் பாக்ஸு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். ஏன்னா நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை, ரொம்பவே சீக்ரெட்டாக இருக்குது. பொதுவாச்சா அது என்ன சீக்ரெட் பாக்ஸு? சரி ஓகே. அப்பாடா நல்ல வேலை கீழே விழாமல் ஒரு கிளவுட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்தோம். அச்சு சரி ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட இந்த ஆர்கேடு வேர்ல்டு இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா போய் வந்து ரிவ்யூ பண்ணுவோம். நம்ம இந்த ஹவுஸ் வேர்ல்டு மட்டும் ரிவ்யூ பண்ணால் நமக்கு போதாதே, நம்ம வந்து இந்த வேர்ல்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்து பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம வந்து வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய முட்டை வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே எக்ஸிபிஷனுக்கு மாதிரி வந்து ஒரு விஷயம்லாம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி வந்து தூங்குடுது. சரி ஓகே, என்னால் குதிக்க முடியல, இந்த சைட்லேருந்து நம்மளால் குதிக்க முடியும்னு சொல்லி நினைக்கிறேன். சரி ஓகே. ஸோ இப்போ வந்து என்னடா ஃபவுண்டெயின் மாதிரிலாம் வச்சுருக்காங்க, ஏங்க சூப்பராக இருங்க. ஏதோ அப்படியே சாக்லேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஃபவுண்டெயின் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க, அது வந்து நல்லாயிருக்கு. அத்தனை பார்த்த இன்னும் கடை போடலையே நினச்சேன், போட்டுட்டானுங்க, நம்ம தான் பார்க்கல போல். சரி ஓகே. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரில் வந்து ஈஸ்டர் அப்டேட்டுக்கு மட்டும்தான் வாங்க முடியுன்ற மாதிரியும் திங்ஸ் வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம நார்மலாக எப்போ வேணால் வந்து வாங்கிக்கலான்ற மாதிரி, ஸோ வீட்டில் வந்து ஃபர்னிச்சர் வாங்கிக்கலாம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபர்னிச்சரும் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. மேபி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ஈஸ்டர் அப்டேட்டுக்கு தான் அது வந்து, அதை தான் திருப்பி எப்போ வேணால் வாங்கிக்கலான்ற மாதிரி சில ஃபர்னிச்சரை மட்டும் அப்படி வச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். சரி ஓகே, எல்லோரும் ஹாய் சொல்கிறாங்க, நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹாயை வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுவோம். ஹாய் 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 ஓகேயா. என்னடா இது, இவன் வந்து எவனோ ஆடு பார்க்கணுமா? டேய் நான் ஏன்டா பார்க்கணும், ஏங்க கேரட் மாதிரி வந்து ஒரு சோஃபா இருக்குது. சரி ஓகே, இன்னொருக்கா வந்து உட்காரோம். ஓகேயா. என்னடா இது, வா ஏங்க சூப்பராக இருக்குங்க, கேரட் வந்து இப்படியே லைட் எரியுது, சூப்பராக இருக்குது, தொட்டால் வந்து லைட் தெரியுது, ஸோ நல்லாயிருக்கு. இருங்க நம்ம வந்து இது வாங்க முடியுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இது எத்தனை டோக்கன் தெரியலையே. சரி ஓகே வாங்க, இங்கடா இருக்குது. ஓகே, அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தேடுவோம். ஆக்சுவலாக எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம்னா அதுதாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு அந்த ஃபவுண்டெயினை விட அந்த லைட் ஏரியல்ஸ் அது வந்து நல்லா இருக்கு. அதை வந்து ஒரு ரெண்டு ஃபர்னிச்சர் மட்டும் அதை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி விட்டு அப்படியே வீட்டோட என்ட்ரன்ஸில் அந்த மாதிரி எல்லாம் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். டேய் எங்கடா அது, ஆஹா ஏங்க அது நம்மளால் வாங்க முடியாதா? அச்சோ டேய் அப்புறம் இது கூட அந்த இடத்துல அதை வச்சுருக்கீங்க. சரி ஓகே, சாக்லேட் பண்டில்ஸா? சரி ஓகே. ஆஹா ஓகே ஓகேங்க. ஸோ வந்து சாக்லேட் பைசைக்கிளா? பைக் சைக்கிள் வந்து சாக்லேட் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டு வந்துருக்காங்க. சரி ஓகே, வீடு ஏதாவது புதுசாக வந்திருக்காடா இந்த அப்டேட்டுக்கு? எதுவும் இல்லை போல். சரி ஓகேங்க. இது என்னால் அது,
ஏங்க வேணுங்க தாள மாதிரி இருக்குது பார்த்தா. சரி ஓகே, அப்புறம் வந்து இது வந்து ஏதோ ஆங்கிரி வேர்டு மாதிரி இருக்குது பார்த்தா. சரி ஓகே, ஸோ நான் வந்து வெளியே வருவோம். என்னது ஹாவ் யூ ப்ரோ, நான் இன்னும் சீக்கிரம் பாக்ஸே பார்க்கல ப்ரோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க ப்ரோ. சரி ஓகே, ஆக்சுவலாக இந்த ஸ்டோரில் வந்து இந்த பெயிண்ட்லாம் விற்றாங்கன்னா சூப்பராக இருக்குங்க, விற்க மாட்டுறாங்களே. சரி ஓகேங்க, என்னடா இது ஏங்க இந்த பெட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பண்ணி மாதிரியே இருக்குது. ஸோ ஈஸ்டர் தீமில், சரி ஓகே, ஸோ அது நல்லா தான் இருக்குது. வேறு ஏதாவது புதுசாக வந்து பிட்பாடில் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு வந்து பார்ப்போம். கிடையாது, ஆமாங்க, இது ஏதோ புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட பேர் என்னடா, ஓஹோ ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டு பெட்பாடா, ஓ வீதியிலேயே வந்து ஸ்மார்ட்டு, ஓ அப்படி, ஓகே ஓகே. ஏங்க ரெட் ஃபால்கன் பெட்டு, அப்புறம் வந்து லயன் பெட்டு, அப்புறம் வந்து ராபிட்டு, க்ரோவு, ப்ரௌன் கேட்டு, ஃபாக்ஸு நிறைய கொண்டு வந்துருக்காங்க. ஆக்சுவலாக அது ஃபயர் ஃபாக்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன், சாதா ஃபாக்ஸாக வந்து தெரில அதை பார்த்தா. சரி ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டரோட பெட்பாடுன்னு சொல்லி வந்து நினைக்கிறேன், வேறு எதுவும் இல்லை போல். சரி ஓகே, இதை வந்து வாங்கி ஓப்பன் பண்ணுற வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து போட முடியுமான்னு சொல்லி தெரில, முடிஞ்ச இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா போட்டுறேன், இல்லைனா ஷார்ட்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா போடுறேன். ஓகேங்க, சரி ஓகே. நமக்கு வந்து இந்த லைனு இல்லைனா ரெட் ஃபால்கன், ஸோ இதில் ஏதாவது கிடச்சிதுன்னா சூப்பராக இருக்கும். சரி ஓகே, இதில் எதுவும் புதுசாக வரல போல. இந்த ஒரு இது இந்த ரூம் பேர் என்னங்க? சரி ஓகே, நம்ம வந்து பெட் லேபுன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா சூட்டிடுவோம். ஓகேவா, ஸோ இதோட பேர் வந்து இனிமேல் பெட் லேபு. ஓகேவா, சரி ஓகேங்க, இதில் வந்து எதுவும் புதுசாக கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி ஓகேங்க, ஸோ வந்து ஏதாவது புது எமௌண்ட்லாம் கொண்டு வந்துருக்கிறானுங்களா அப்படின்றத வந்து பார்ப்போம். சரி ஓகே, ஏதாவது கொண்டு வந்துருக்கீங்களாடா? ஆமாங்க, ஸோ இதுலேருந்து கொண்டு வந்துருக்கானுங்க. ஓ ராபிட் மாதிரி குதிக்கிறது, அப்புறம் வந்து ராபிட் மாதிரி வந்து இப்படியே வந்து அந்த காது வந்து இது பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டுருக்கிறது. இந்த எமௌண்ட் தான் நம்ம ரெட்மேன் ப்ரோ வந்து போட்டுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இருந்தாப்புல. சரி ஓகே, ஸோ இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா புது எமௌண்ட்டு. ரொம்ப அப்டேட் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் புது எமௌண்ட்லாம் கொண்டு வந்துடுறானுங்கன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நினைக்கிறேன் நான். சரி ஓகே, ஸோ எப்படியும் நம்ம அது வாங்க போகிறதில்ல, ஏன்னா வந்து நம்ம வந்து ஆறுமரை வந்து சேர்த்தி வைக்கிற ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறோம். ஓகேவா, ஸோ வந்து ஆறுமருக்காக நம்ம வந்து சேர்த்தி வச்சு ஒரு ஆறுமரை வந்து பார்த்திங்கன்னா வந்து வாங்கினோம். என்ன ஆறுமரை வாங்கலாம் அப்படின்ட்டு வந்து நான் இன்னும் முடிவு பண்ணலை. ஸ்பீட் ஆறுமரை வாங்கலான்ற மாதிரி முடிவு வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சிருக்கிறேன், பார்ப்போம். ஓகேங்களா கைஸ், ஒரு வீடியோ வந்து நான் சீக்ரெட் பாக்ஸை வந்து பார்த்து விட்டேன். ஸோ வந்து இப்போ வந்து அதை எடுக்கிறதுக்காக தான் வந்து இந்த பாரப்பை வந்து தேடிட்டுருக்கிறேன். எங்கடாது இது எதோ புதுசாக இருக்குங்க, இது என்னது? ஓ பலூன்ஸ் நினைக்கிறேன், இருங்க விட்டு பார்ப்போம். ஆமாங்க, அட போயிருச்சா? சரி ஓகே, அது ஒன் வியூஸுக்கு தான் அப்படி கொடுத்துருக்கீங்களாடா. சரி ஓகே, அது ஸ்டோர்லலாம் வாங்கிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். சரி ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பவர் அப் வந்து குடிச்சுப்போம். ஸோ இங்கே தான் இருக்குது சீக்ரெட் பாக்ஸு. ஓகே 35 டோக்கனா? சரி ஓகே, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 இல்லைனா 80 அப்படியே கொடுத்துருக்கலாம், இல்லைனா இதுக்கு நீங்கள் வழக்கம் போல் 2 ஜெம்மாவது கொடுத்துருக்கலான்டி. சரி ஓகே, எனக்கு வந்து 2 ஓகேன்ற மாதிரி தான் வந்து தோணுது. சரி ஓகே, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லி விட்ருங்க. கைஸ், இங்கே வந்து இன்னொரு சீக்கிரங்க, என்னது இது? சாக்லேட் கேரட்டா? ஓஹோ, ஓ ஓகே ஓகே, அப்டேட் பண்ணாலே கொடுப்பாங்க போலங்க. சரி ஓகே, இது நீங்கள் இன்னொரு கிஃப்ட்டு. ஓ யாருங்க அது? ஓ ரெட்மேன் ப்ரோ கொடுத்துருக்காருங்க, நம்ம கிஃப்ட் பண்ணதுக்காக கொடுத்துருக்காரு போல். நம்ம வந்து இந்த ஃப்ரீயாக கிடைக்கிறதுல வந்து கொடுத்துருந்தோம், அவர் வந்து ஜெம்ஸ் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ. சரி ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடச்சிச்சு. சரி ஓகே, இப்போ வந்து நம்மளோட ஹவுஸில் வந்து நமக்கு நிறையா ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடச்சிச்சுல, ஸோ அதெல்லாத்தையுமே வந்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து பார்க்கலாம். என்னடா இல்லை, இன்னும் கொஞ்சம் ரொம்ப நேரம் லோட் பண்ணுங்களேன். டேய் ஏன்டா கடுப்பேற்றுறீங்க, ஏங்க புது அப்டேட் பண்ணாலே இப்படி தாங்க. சரி ஓகே, இப்போ வந்து எங்கடா இது? சரி ஓகே, நான் இந்த இடத்துலையே இருக்குமே. எங்கடா ஈஸ்டரு? ஒருவேளை காணாமல் போயிடுச்சா? என்னடா, ஆ ஓகேங்க, என்னடா லாஸ்ட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கீங்க, லாஸ்ட்டில் தானே இருக்குனது? சரி ஓகே, அது என்ன விஷயம்னு தெரில. என்னடாது? ஓகேங்க, ஸோ இது வந்து பெட் பூல்னு சொல்லி வந்து நினைக்கிறேன் ஐ திங்க்கு. சரி ஓகே, இது வந்து இந்த செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சுக்குவோம். ஆ ஓகே, இது ஓ இது மேட்டு போலங்க. ஓகே, இது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சுக்குவோம். ஓகே, ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான பிளேஸில் வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஓகேங்க, சரி ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்கிறது தான், இது வேணாம் நம்மளுக்கு. ஓகே, வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து அப்படியே மேலே வந்து பார்த்திங்கன்னா போவோம். சரி ஓகேங்க,
ஓகே ஸோ வந்தாச்சு. ஓகேயா, ஸோ இங்கே வந்து மேட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அப்படியே சாக்கோ மாதிரி இருக்குது. சரி ஓகே. ஆமாங்க, ஸோ இது வந்து பெட்டு பவுலு தான். சரி ஓகேங்க. என்னடாது எங்க, இதுதான் மினி கேம் போலங்க. சரி ஓகே. ஸோ இது வந்து பிளே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவான் எக்கு ஹண்ட்டா. சரி ஓகே. என்னங்க அது, தானாகவே வந்து பார்த்தீங்கன்னா கூச்சு கூச்சு வந்து பார்த்தீங்கன்னா போகிறான் பண்ணி மாதிரி. சரி ஓகே. ஓ, இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகணுமா? ஓகே. ஸோ வந்து கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுவோம். ஸோ ரெண்டு மினி கேம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். சரி ஓகேங்க. ஸோ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சா? ஓகே. ஓ, எக்கு வந்து கலெக்ட் பண்ணுமா? ஓகே ஓகேங்க. சரி ஓகே. எங்கடாது? ஓகே. ஸோ இங்கே வந்து ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ இதுவும் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து எங்கடாது? இங்கே வந்து ஆஹா, ஏன்டாடி அதையும் வந்து எடுத்துடுறான். சரி ஓகேங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. இது வேறங்க, கண்ட்ரோலுக்கே வந்து வர மாட்டுது. சரி ஓகே, இருங்க. நம்ம வந்து அப்படியே பொறுமையாக வந்து அப்படியே வந்து பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா குதிப்போம். ஓகேங்க. ஸோ வந்து அதையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஓகேங்க. ஸோ இப்போ எங்கடா அது? ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. ஏங்க இங்கே பாருங்களேன், எக்கெல்லாம் கூட சேர் லுக்காது. டேய், நான் கூட சேர் லுக்காருந்துல்லடா. சரி ஓகேங்க. எங்கடா அது? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா? ஓகே. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்தாச்சு. ஓகே, அடுத்து இங்கே வந்து ஒன்று இருக்குது. ஓகே, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. அடுத்து எங்கடா? ஸோ இது தேடுறதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் போலே டைமு. சரி ஓகே, இங்கேருந்து அப்படியே வந்து இங்கே. ஆஹா, டேய் இப்படி வச்சிங்கன்னா அப்புறம் எப்படி எடுக்கிறது? ஸோ என்னடா அது, ஏங்க சூப்பர் பக்கு. வாவ், என்னடா இன்வி, ஓஹோ அது இன்விசிபிளெல்லாம் ஆகலையா? நம்ம தான் வந்து வியூ வந்து தப்பாக வச்சுட்டோமோ? சரி ஓகே. ஆனால் எனக்கு வந்து இன்விசிபிளான மாதிரி தான் தெரிஞ்சு, யார் யாருக்கெல்லாம் அப்படி தெரிஞ்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. இது வேறுங்க, குதிக்கவே இல்லை. சரி, அது இருந்துட்டு போதே நீங்கடா அது இன்னொன்று. ஆஹா, சரி ஓகேங்க. டைமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும் போல இருக்குது. சரி ஓகே. இங்கே வந்து ஒன்று இருக்குது. ஓகேங்க. ஸோ அதுவும் வந்து எடுத்தாச்சு. இன்னொன்று வந்து எடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்க. ஸோ அது ரெண்டுமே எடுத்துட்டோமா? சரி ஓகே ஓகேங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து இன்னொன்று தான் தேடணும். என்னடா அது, எங்க எல்லாம் ஹைட்டாக வச்சுருக்காங்க. அந்த பெரிய பெரிய எக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கானுங்க. அப்படி வச்சா நான் இப்படி எடுப்பேன். பவர் அப் தான் குடிக்கணுமோ? ஆனால் மினி கேம் விளையாண்டுருக்கும்போது பவர் அப்பெல்லாம் எதுவும் குடிக்க முடியாதே. மரத்து மேலே குடிச்சு தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு. நான் குடிக்கவும் ட்ரை பண்ணினேன், பட் வந்து என்னால் குடிக்க முடியலங்க. சரி ஓகே ஓகேங்க. இதுதான் ரிவார்டு? ஓ ஓகேங்க. ரிவார்டெலாம் இருக்கா? நான் இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டேன். ஃபுல்லாக கலெக்ட் பண்ணால் தான் ரிவார்டு போல் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டேன். சரி ஓகேங்க. ஏங்க 50 டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஓகே ஆய், ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் டோக்கன்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டோர்லேருந்து பார்த்திங்கன்னா போய் வாங்குவோம். என்னடா இது, ஏங்க ஆளால் இது வந்து ஈஸ்டர் அப்டேட்டுன்றதுனால பண்ணி வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா சுற்றுறாங்க. சரி ஓகே, நம்மக்கிட்டே பண்ணி இருக்கே, நம்மளும் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்குவோம். ஓகேயா, ஸோ இது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்துடலாம். இது ஈஸ்டர் பண்ணி சி ஒயிட் பண்ணி ஈஸ்டரா? டேய் ஏங்க, நான் ஈஸ்டர்னு நேமே இதுக்கு வைக்கல. ஒருவேளை இது ஈஸ்டர் அப்டேட்டுன்றனால பிகேஎக்ஸ்டி இதுக்கு ஈஸ்டர்னு பேரை வச்சு விட்டுட்டாங்களோ? சரி ஓகே, மேபி வந்து இருக்கலாம். ஓகேங்க. ஸோ இங்கே தான் வந்து ஈஸ்டர் ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, நம்ம வந்து ஏதாவது ஒன்று வாங்கினோம், பட் வந்து ரேர் ஐட்டமாக வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும். ஓகேவா? ஸோ பார்த்தாலே வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கணும். சரி ஓகே, இது வாங்கலாமா? இதே வாங்கலாம் தான் வந்து நினைக்கிறேன். டிசைனாக தான் இருக்குது. ஏங்க இது வேணாங்க, இது வந்து வேற ஒரு ஐட்டம். சரி ஓகே, என்ன வாங்கலாம்? ஏங்க இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா ஒரு எக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கி விட்றோம். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் நாங்கள் இன்ஸ்டால் பண்ண பூஸ்லலாம் வந்து பிகேஎக்ஸில் நாங்கள் ஃபுல்லாக வந்து ஹைடன்சிக்கு தான் வந்து விளையாண்டுருப்போம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படி வந்து விளையாண்டுருக்கிறப்போ அப்போ தான் ஈஸ்டர் அப்டேட் வந்து முடிஞ்ச டைமு. அப்போ வந்து மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த ஒரு இந்த எக்கு. ஸோ ஓப்பன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மூடிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாங்கி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அதை அப்படியே மூடி வந்து பார்த்திங்கன்னா விட்டு அப்படியே வந்து நாங்கள் ஒளிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட் டைம் வந்து ஒளியும் போது யாராலையும் இது வந்து கண்டுபிடிக்க முடில. பட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இதுக்குள்ளே தான் போய் வந்து பார்த்திங்கன்னா ஒளிஞ்சுட்டாங்க. அதனால் ஈஸியாக வந்து எப்படி இதுக்குள்ளே தானே இருப்பானுங்க, போனால் கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு வந்து இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து தேடுவாங்க. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி, பட் வந்து அதுக்கப்புறமா அதுக்கு வேல்யூவே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் இதை வச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து கொடுத்துருவோம். ஓகே எங்கடாது? ஓகே, நம்ம வந்து மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வச்சுடணுமோ? சரி ஓகே, மேலே வந்து பார்த்திங்கன்னா வச்சு விடுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஓகே. ஸோ இது வந்து பெட்டோடதுன்னு தான் நினைக்கிறதும். என்னடா அந்தரத்துலேயே வச்சிடலாமா?
இல்லை அது வந்து நல்லா இருக்குது, இப்போ வைக்க முடியுமா? முடியாதுங்க, செவுத்தில் தான் மாட்டி வச்சுக்கலாம் போல. சரி ஓகே, நம்ம வந்து எந்த இடத்துல வைக்கலாம்னா, ஓகே இந்த இடத்துல வந்து வச்சு விடலாம், ஆனால் கொஞ்சம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி அப்படியே திருப்பி வந்து பார்த்திங்கன்னா வச்சு விட்டுக்குவோம். ஓகே, ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சு விட்டுக்குவோம். அப்புறம் வந்து இதை வந்து ஏங்க இந்த இடத்துல வச்சா நல்லா இருக்கும்னு தெரில, அதனால் வந்து நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சுக்குவோம். அங்கே வேணாங்க, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சு விட்டுக்குவோம். ஓகேங்க, சரி ஓகே, எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா வந்துடலாம். ஓகே, ஸோ வந்து இப்போ வந்து இது மேலே வந்து பார்த்திங்கன்னா படுத்துட்டேன், அப்படியே இது வந்து தொட்டோம்னா மூடிக்கிங்க. ஸோ வந்து ஆளே தெரியல, இந்த பெட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா காட்டி கொடுக்கும். இந்த பெட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து எடுத்துட்ருவான். ஓகே, இப்போ வந்து கண்டேந்து பிடிக்க முடியாது, நம்ம நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா காட்டி கொடுக்கும். அப்படியே உள்ளே வந்தால் வந்து உள்ளே ஒரு ஒரு ஆள் நைஸாக வந்து பார்த்திங்கன்னா படு தூங்குற மாதிரி ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருப்பாப்ல. ஆக்சுவலாக பிகேக்ஸ்லேயே இதை வந்து ஒரு ஹைடென்சிக் பர்பஸ்க்காக தான் விட்டாங்களான்னு வந்து பார்த்திங்கன்னா தெரில, ஏன்னா இது அப்படியே ஒளிஞ்சிக்கிற மாதிரி தானே இருக்குது பார்த்தா. ஸோ அப்படி தான் நான் வந்து நினைக்கிறேன். பட் வந்து இது பெட்டு மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, ஏன்னா படுத்துக்கிறான்ல. ஸோ பெட்டு மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா படுத்துக்கிறான், மேபி இருக்கலாம், பெட்டுக்காகவும் இருக்கலாம் ஹைடென்சிக்காகவும் இருக்கலாம், அது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம இப்போ நான் வந்து ஹைடென்சிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணுவேன். சரி ஓகே, ஸோ வந்து நல்லா இருக்குங்க. ஸோ அப்படியே ஒரு எக்கு எக்குக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே படுத்துட்டுருக்குறான், அந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அந்த ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்ப்போம். பெட்டை வந்து பார்த்திங்கன்னா வர வச்சுக்கலாங்க. ஓகேவா? ஓகேங்க, ஸோ வந்து பெட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இப்போ வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு ஓகே எங்கடாது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இருக்குது. ஆமாங்க, ஸோ இது வந்து பாத்திங்க, பாத் டப் மாதிரி பெட்டுக்கு. ஓகே, இவன் வந்து குளிச்சுட்டுக்கிறான், குளிச்சது போதுன்றாடே. ஓகேங்க, சரி ஓகே, அவன் வந்து கொஞ்ச நேரத்துலேயே குளிச்சு வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டான். ஓகே, ஆனால் அது ஒயிட் கலர்ல. சரி ஓகே, அது வந்து ஏதோ பக்கு போல், அந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக ஸ்டிக்கர் தான் இருக்கும், இது வந்து பக்கு போலங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணால், இது என்னடா இது, அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. அப்புறம் உள்ளே போனால் தான் தெரியுது, இது வந்து இந்த சைக்கிளெல்லாம் வச்சு ஸ்டன்ட் பண்ணுறது, சைக்கிளு பைக்கு ஸோ எல்லாம் வச்சு ஸ்டன்ட் பண்ணுற இடம்ன்ட்டு நம்மளோட பைக்கை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணுவான். எங்கடா இது? ஓகேங்க, ஸோ வந்து வந்துருச்சு. இப்போ வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்து ஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவான். ஓகேங்க, ஸோ வந்து ஆஹா வெளியே வந்துட்டோம். சரி ஓகே இருங்க, ஸோ இது வேறுங்க கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா மீறி போகுது. சரி ஓகே, எல்லையும் மீறி போகுதுங்க இது. சரி ஓகே, பார்த்தீங்களா எப்படி நம்ம ஸ்டண்ட்டு, பிகேஎக்ஸ்டி ஸ்டண்ட் லெஜண்ட் ப்ரோ பிளேயருங்க நானே. நீங்கள் வந்து அதை அடம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகணும். ஆனால் வந்து இந்த பிகேஎக்ஸ்டி ஸ்டண்ட் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எடிட் பண்ணி வந்து ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். ஸோ நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் பார்த்து வந்து என்ஜாய் பண்ணிங்க. ஓகே, ஸோ இந்த கேம் பிளே வந்து அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ டாடா கைஸ்.